மணப்பாறைக்கு அருகே நில அதிர்வு உணரப்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்து வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் லெனின் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம், லெனின், என்ன நடந்தது? திருச்சி மணப்பாறை அடுத்த புத்தாணத்தம் அப்படிங்கிற ஒரு பகுதி, அந்த பகுதியில இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் சுற்றுள்ள மணப்பாறை, கோவில்பட்டி உள்ளிட்ட அந்த திருச்சி புத்தாணத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 30 கிலோமீட்டர் சுற்றுலாவுல ஒரு மிகப்பெரிய அளவுல இடி சத்தம் என்பது கேட்டிருக்கு. அந்த இடி சத்தத்தை கேட்டவுடன் வந்து அந்தந்த வீடுகளில் ஏற்பட்ட அதிர்வை தொடர்ந்து வீடுகளில் இருந்த மக்கள் உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறி தெருக்கள்ல வந்து நின்று இருக்காங்க, பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த பூகம்பமாக இருக்கும் அப்படிங்கிற அச்சத்தின் பேர்ல தான் பொதுமக்கள் அங்கிருந்து வெளியே வந்திருக்காங்க. இந்த தகவல் அறிந்தவுடன் உடனடியாக வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் தீயணைப்பு படை வீரர்கள் எல்லாருமே வந்து அந்த புத்தாணத்தம் அந்த பகுதிக்கு வந்து உடனடியாக போயிட்டாங்க. அங்க போய் விசாரிச்சதுல அங்க அதிகாரிகள் நடத்திய ஆய்வுல அது பூகம்பம் அல்ல, அதாவது இடி மட்டும்தான். இடி சத்தத்தினுடைய விளைவாக ஏற்பட்ட அதிர்வின் காரணமாக மக்கள் அச்சமடைந்து தேவையில்லாமல் பீதியடைந்து தெருக்களை நோக்கி ஓடி வந்திருக்காங்க. அங்கு வந்து எந்த விதமான பூகம்பமும் ஏற்படவில்லை, நில அதிர்வு என்பது ஏற்படவில்லை என்பதை அதிகாரிகள் உறுதி செஞ்சிருக்காங்க. வேதவள்ளி, தகவல்களுக்கு நன்றி லெனின்.